வலைக்கும் வரமத்துல்ல வர அலமதுல்லா ஒத்துசலாம்ா ரசூல் இல்லா அம்மா தாய் அன்புள்ள சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்க்கையில் பிளவுகள் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது உண்மையிலேயே இது மிகவும் முக்கியமான பிரதானமான ஒரு கேள்வியாக காணப்படுகிறது இன்றைய நிறைய குடும்பங்கள் பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு விவாகரத்துகள் சமுதாயத்தில் அதிகரித்து காணப்படுகின்றன அதே நேரத்தில் ஃபேமிலி கவுன்சலிங் என்று சொல்லக்கூடிய குடும்ப வழிகாட்டல் மையங்கள் நிறைய சமுதாயத்திலே உருவாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம் நிறைய வீடுகள் நிம்மதியை இழந்து இருப்பதையும் பார்க்கிறோம் எப்படி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது பிளவுகள் ஏற்படாமல் எவ்வாறு பார்த்துக்கொள்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இது இந்த காலத்திற்கு இந்த கேள்வி மிகவும் அவசியமானதாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தமாகும் எல்லோருமே உலகத்தில் எல்லோருமே விரும்பக்கூடிய அடிப்படைதான் அது குறிப்பாக அல் குர்ஆன் குடும்ப வாழ்க்கை பற்றி பேசுகிற நேரத்தில் லித்தஸ் குனு இலேஹா கணவன் மனைவி இடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் சக்கீனத் என்ற அமைதியை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நம்முடைய குடும்பங்களிலும் அதிகமான பிரச்சனைகளும் பிளவுகளும் காணப்படுவது ஒரு துரதிர்ஷ்டமான வழிபாடாகும் இந்த பிரச்சனைகளை இலகுவாக தீர்த்து கொள்வதற்கு என்ன வழி என்று கேட்டால் உண்மையிலேயே இதற்கு ஈஸியான வழி அல் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதுதான் குடும்ப வாழ்க்கை தொடர்பாகவும் பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் என்பது தொடர்பாகவும் வழிகாட்டக்கூடிய குர்ஆன் வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் நாம் கட்டுப்பட்டால் நிச்சயமாக மிக இலகுவான முறையில் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அல்லாஹு சாலா நான்காவது அத்தியாயம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களிலே குடும்ப வாழ்க்கைகளில் பிரச்சனை ஏற்பட்டால் அவற்றை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதற்கான அழகிய வழிகாட்டலை தருகிறான் இந்த வழிகாட்டலை பின்பற்றினாலேயே போதுமானது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்னும் சொல்வதாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு கணவன் தன்மீது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவற்றை கடமையாக்கி இருக்கிறார்களோ அதாவது குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தில் மனைவி பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன வழிகாட்டலை வழங்கியிருக்கிறார்களோ அந்த வழிகாட்டலை கணவன் எடுத்து நடக்க வேண்டும் அதேபோன்று மனைவி அந்த குடும்பத்தில் கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் கணவனுடைய வீட்டை எப்படி பராமரிக்க வேண்டும் அவனுடைய பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்பது தொடர்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டல்களை அந்த பெண் புரிந்து வாழ்வாளாக இருந்தால் அந்த வழிகாட்டல்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வாளாக இருந்தால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை இலகுவாக தவிர்த்து கொள்ளலாம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் உண்மையிலே குடும்ப வாழ்க்கை என்பது மனிதனை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒன்றாகும் அதனால்தான் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் அவனுடைய வீட்டிலும் தொழிற்செய்கிற இடத்திலும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று இப்போ வீட்டில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் மத்தியிலே பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் புரிந்துணர்வும் விட்டுக்கொடுப்பும் அவர்களிடத்திலே காணப்படுமாக இருந்தால் அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வீட்டிலே இருப்பார்கள் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த வீட்டிலே பிறக்கிற வாரிசுகள் குழந்தைகள் வளர்ந்து வருகிற குழந்தைகள் உடல் ரீதியாகவும் உளரீதியாகவும் ஆரோக்கியமாக வளர்ந்து வருவார்கள் சமுதாயத்திற்கு நல்ல பிரஜைகளாக அவர்கள் வந்து நிற்பார்கள் கணவனும் மனைவியும் பிரச்சினைக்குரியவர்களாகவே இருந்தால் பிள்ளைகளிடத்தில் அது நிறைய பிறழ்வுகளை அவர்களுடைய உள்ளங்களில் வித்தியாசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி அவர்களும் சமூகத்தில் வந்து நிற்கிற போது பிரச்சினைக்குரியவர்களாக நிற்பார்கள் என்ற இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் பெண் எப்படிப்பட்டவள் அவளுடைய தன்மைகள் என்ன என்பது தொடர்பாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லியிருக்கிற விஷயங்களை புரிந்து அவளோடு நடக்க வேண்டும் அதேபோல் ஒரு பெண் ஆண்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து அவள் நடக்க வேண்டும் இப்படி பரஸ்பர புரிந்துணர்வோடு அவர்கள் நடப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை குறைக்கலாம் அதிலும் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பராமரிக்க வேண்டியவன் அவளுக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் அவளுடைய பொருளாதார தேவைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டும் அதே போல அவளுடைய உளவியல் ரீதியான தேவைகளையும் அந்த கணவன் புரிந்து நிறைவேற்ற வேண்டும் அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு அவள் கட்டுப்பட வேண்டும் கணவனுக்கு நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் கணவனுடைய வீடு அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவளுடைய கற்பு கணவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்பதை அவள் புரிய வேண்டும் கணவனுடைய வீட்டை பராமரிப்பது என்னுடைய பொறுப்பு என்பதை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே நேரத்திலே நிறைய வீடுகளிலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் இனங்காணப்பட வேண்டும் அந்த காரணங்கள் கலைந்தறியப்பட வேண்டும் பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்வது என்பது முட்டாள்தனமாகும் அது ஒரு தற்காலிகமான தீர்வாகவே இருக்கும் அடிப்படை காரணங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் எதனால் உருவாகின்றன என்பதை அவர்கள் இனங்கண்டு அதை இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடும் சமூக வழக்காரர்களின் அடிப்படையிலும் தீர்த்து கொள்ள முயற்சி செய்தால் அல்லாஹுடைய உதவியால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய இடம் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு வரப்போகிற வாரிசுகள் நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வார்கள் வீடு பறக்கத்தான வீடுகளாக இருக்கும் அந்த வீட்டிலே மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்து காணப்படும் எனவே இஸ்லாத்தின் நிழலில் பிரச்சனைகளை தீர்த்து കുടുംബവാഴ്ക്കയെ മഹിഴ്ചിയാണാ ആക്ക നാം മുണ്ടും എല്ലാം വല്ല അല്ലാഹു ചാലു നം അനവർക്കും തോഫിക് ചെയ്റബില്ല വസ്സലാളം വാഹമതുല്ാഹി